நான் சின்ன வயசில் ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். அப்போ எங்களோட ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து கூரை தான் இருக்கும். அந்த கூரைக்கு பக்கத்தில் அந்த ப்ரௌன் கலரில் ஒரு ஓடு வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. பக்கத்தில் வந்து நிறைய செடிகள்லாம் இருக்கும். இந்த மழைக்காலம் வந்துட்டால் போதும், கம்பளி பூச்சி அப்படின்னு ஒரு பூச்சி இருக்கும், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதோட தொலை தாங்கவே முடியாது, கிளாஸ்குள்ளெல்லாம் பூந்துடும், எந்த இடத்துல பார்த்தாலும் கம்பளி பூச்சி இருக்கும். நம்ம தெரியாமல் அதில் கை வச்சிட்டோம் அப்படின்னா கையெல்லாம் தண்டு தண்டாக வீங்கிடும். அப்போ எங்களோட டீச்சர் என்ன பண்ணுவாங்க, இந்த சாக் பீஸ் தூள் இருக்கு இல்லையா, அந்த டஸ்டர் அழைக்கும் போது சாக் பீஸ் தூள் வரும் இல்லையா, அதை எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள் கையில் வந்து தேய்ப்பாங்க. அது கொஞ்சம் நேரம் கழித்து அது அந்த எரிச்சல் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்மி ஆயிடும். இதை ஏன் நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் இந்த மாதிரி ஒரு பூச்சி புழுக்களை சம்மந்தப்பட்ட ஒரு டாபிக் தான். அண்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் நிறையா இந்த மாதிரி பூச்சி புழுவெல்லாம் பார்த்து பயந்துருப்பீங்க. நல்லா ரயில் பூச்சியை பார்த்தா ஒரு மாதிரி பண்ணுவேன் சின்ன வயசில். பட் இப்போல்லாம் அதை பார்க்குறதும் இல்லை. பட் அந்த ஈகோ சிஸ்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் ஓ இந்த மாதிரி பூச்சிகள்லாம் இருக்கிறது நல்லது அப்படின்றது வந்து நமக்கு தெரியுது. இந்த மாதிரி நீங்கள் சின்ன வயசில் நிறைய பூச்சியை பார்த்து பயந்துருப்பீங்க, அது என்ன அப்படின்றத நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா, நான் ஒரு புது பிளேலிஸ்ட் வந்து நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ண போறேன். இதுக்கு பேர் வந்து கான்ஸ்பைரசி தியரி. அதாவது சயின்டிஃபிக்கா ப்ரூவ் ஆகாத விஷயத்த மக்கள் வந்து இப்படிதான் இருக்கும், இதுவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புற சில விஷயங்களை தான் நான் ஒரு பிளேலிஸ்ட் ஆட் பண்ணி நம்ம வாரத்துக்கு ஒரு வீடியோ அப்படின்னு நான் வந்து போட போறேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சோடனே இது ஓகே அப்படின்னா நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க, இல்ல சோசியல் மீடியால இருந்து எனக்கு வந்து சொல்லுங்க. இல்ல வேணா எதுக்குடா இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்க, நான் வந்து போடாம இருக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். அண்ட் இந்த கான்ஸ்பைரசி தியரி பத்தி நான் சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏலியன் அப்படின்றது ஒண்ணு இருக்கு அப்படின்னு இப்ப வரைக்கும் சயின்டிபிக்லா ப்ரூவ் ஆகல. பட் ஆனால் மக்கள் நிறைய பேர், ஏன் இன்க்ளூடிங் சயின்டிஸ்ட் கூட நிறைய பேர், அது இருக்குது, நாங்கள் அங்கே பார்த்தோம், அது இது பண்ணிச்சு அது பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் கான்ஸ்பைரசி தியரி. நாம் இனிமேல் இந்த பிளேலிஸ்ட்டில் பார்க்க போகிற சில வீடியோஸும் இதை பேஸ் பண்ணி தான் இருக்க போது. இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ரெகுலராக உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போற இந்த ஒரு கிரியேச்சரோட பேர் என்ன அப்படின்னா மங்கோலியன் டெத் வார்ம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இது ஒரு புழு வகையை சேர்ந்தது, இது வந்து ரொம்ப ஜைஜாண்டிக்கா இருக்கும்னு சொல்றாங்க. இதை பேஸ் பண்ணி ஒரு படம் கூட வந்திருக்கு. மங்கோலியா நாட்டில் கோபி டெசர்ட் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. அந்த டெசர்ட்ல இருக்க மணலுக்கு அடியில் தான் இந்த கிரியேச்சர் இருக்கு அப்படின்னும், இந்த கிரியேச்சர் பேரை சொல்றதுக்கு கூட அந்த மக்கள்லாம் நிறைய பேர் பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மங்கோலிய மக்கள் இந்த கிரியேச்சருக்கு வச்சிருக்க பேர் என்ன அப்படின்னா அல்கோய் கொர்கோய். எனக்கு தெரிஞ்சு நான் கரெக்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், இருந்தாலும் வீடியோக்கு கீழே அந்த வேர்டிங்களை வந்து கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த அல்கோய் கோர்கோய் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்டெஸ்டைன் வார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புழு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ரெட் கலரில் கைகாண்டிக்காக ஒரு மான்ஸ்டர் மாதிரி சாஃப்ட் ஸ்கின்னோட இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மங்கோலியன் ட்ரைப்ஸோட நம்பிக்கை என்ன அப்படின்னா இந்த டெத் வார்ம் அதோட வாயிலிருந்து ஒரு வகையான சப்ஸ்டன்ஸ் வந்து வெளியிடுமா, இது மட்டும் இல்லாமல் இந்த டெத் வார்ம் மணலுக்கு அடியில் இருக்குமா, யாருமே எதிர்பாராத நேரத்தில் திடீர்னு மணலுக்கு மேலே வந்து அதோட இரையை வந்து தாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. 1990 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மங்கோலியா சோவியத் கண்ட்ரோலில் இருக்கு. இதனால இந்த கிரியேச்சரை பற்றின நிறைய விஷயங்கள் தெரிய வர மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் இதை பற்றின ஆராய்ச்சி வந்து தொடங்க முடியல. இதனால இந்த டெத்வாமை பத்தி நிறைய விஷயங்கள் மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாம ஆராய்ச்சியாளர்கள் இதோட ரிசர்ச் வந்து நிறுத்தியே வச்சிருக்காங்க. 1990 அப்புறமா நிறைய ஆராய்ச்சியாளர்கள் இந்த கிரியேச்சர்ஸ் உண்மையிலே இருக்கா இல்ல இது வெறும் கட்டுக்கதையா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ண தொடங்குறாங்க. இவான் மேக்கர்லி அப்படின்ற ஒரு ஆராய்ச்சியாளர் மற்றும் பிரபலமான மான்ஸ்டர் டிடெக்டிவ் இந்த இடத்துக்கு போயிட்டு ஆராய்ச்சி பண்றாரு. நிறைய மக்கள் கிட்ட இதை பத்தி கேட்கிறாரு, நிறைய பேரை இன்டர்வியூ பண்றாரு. இந்த ஆராய்ச்சி முடிச்சதுக்கு அப்புறம் இவர் என்ன முடிவுக்கு வர்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி வலுவழுப்பான தோளுடைய ஒரு கிரியேச்சர் இவ்வளவு ஹீட்டான மணலுக்கு அடியில இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னும், அங்க இருக்க மக்கள் ஒரு வகையான விஷ பாம்போ இல்ல மத்த வேற எதையோ பார்த்து அவங்களோட கற்பனை சக்தி மூலமா இப்படி ஒரு கிரியேச்சரை உருவாக்குனதாகவும் அவர் வந்து ஒரு முடிவுக்கு வர்றாரு. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல மர்மமா சில பேர் இறந்து போறாங்க. அந்த இறப்புக்கு இந்த மாதிரி ஒரு கிரியேச்சர் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களிடையே இது ஒரு வதந்தியா பரவினதாகவும், நாளடைவுல இந்த மாதிரி ஒரு கிரியேச்சரே இது காரணம் அப்படின்னு சொன்னதாகவும் அவரு சொல்றாரு.
என்னதான் இந்த ஆராய்ச்சி அவர் முடிச்சாலும் அங்க இருக்க மக்களுக்கு இதை நம்ப வைக்கிறதும் அங்க இருக்க சயின்டிபிக் சொசைட்டிக்கு இதை புரிய வைக்கிறதும் அவருக்கு ஒரு கடினமான டாஸ்காகவே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஊர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மரத்துக்கு அடியில படுத்திருப்பாங்க, திடீர்னு அவங்க காலையில இறந்து போயிருப்பாங்க. அது ஆக்சுவலாக அவங்களுக்கு மூச்சு திணறியோ ஏதோ ஒரு வகையில வந்து அவங்க இறந்து போயிருப்பாங்க. உடனே அது வந்து பேய் அடிச்சு இறந்துருச்சு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று சொல்லுவாங்க இல்லையா. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இங்கேயும் நடந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் தொடர்ந்து இந்த வீடியோ வந்து வரும். இந்த மாதிரி கான்ஸ்பைரசி தியரிஸ் ஆன கண்டென்ட் நம்ம போடலாம் அப்படின்னா நீங்க எனக்கு வந்து அதை இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஹாவ் அ கிரேட் வீக்கெண்ட். பை பை. முடியல. எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு, ஐ இந்த இருக்கு. ரெடி ஸ்டார்ட் 1 2 3 1990 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மங்கோலியா சோவியத் கண்ட்ரோல்.